தல அஜித் சார் தன்னோட ஆரம்ப காலகட்டங்களில் பல இளம் டைரக்டர்களுடன் சேர்ந்து பல படங்களும் நடிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட தல அஜித் சாருடன் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சோம், அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் டைரக்டர் பிரவீன் காந்தி புலம்பி தள்ளியிருக்காரு. குறிப்பாக பிரவீன் காந்தி தல அஜித் சாருக்காகவே பார்த்து பார்த்து எழுதிய கதை தான் பிரசாந்த் நடிப்பில் வெளியான ஸ்டார் படம். ஸ்டார் படத்தோட கதையை முதன் முதல்ல பிரவீன் காந்தி தல அஜித் சாரிடம் தான் சொல்லியிருக்காரு. தல அஜித் சாரும் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முதல்ல ஒப்புக்கொண்டிருக்காரு. தல அஜித் சார் படப்பிடிப்பு செல்றதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி ஸ்டார் படத்தில் தல அஜித் சார் நடிக்க மறுத்திருக்காரு. அதற்கு காரணம் பலரும் பிரவீன் காந்தியை குறித்து தல அஜித் சாரிடம் தவறாக சொல்லியிருக்காங்க. தல அஜித் சாரும் அது உண்மை அப்படின்னு நம்பி பிரவீன் காந்தியுடன் படம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பிரவீன் காந்தி பிரசாந்த் நடிக்க வச்சு ஸ்டார் படத்தை ரிலீஸ் பண்ணாரு. ஆனால் ஸ்டார் படம் மிகப்பெரிய தோல்வி படம் அப்படின்றது நம்ம எல்லோருத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். எப்படியோ தல அஜித் சார் அந்த படத்திலிருந்து விலகிட்டாரு. அந்த சமயத்தில் பிரவீன் காந்திக்கு கொடுத்த கால்ஷீட்டை தான் தல அஜித் சார் பிரவீன் காந்தியிடம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஏஆர் முருகதாஸிடம் கொடுத்துருக்காரு. ஏஆர் முருகதாஸ் அவர்களும் தல அஜித் சாரை வச்சு தீனா படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். தீனா படம் தல அஜித் ரசிகர்களையும் தாண்டி அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலையும் மாபெரும் வரவேற்பு பெற்று வசூல் ரீதியாகவும் பல சாதனைகளை படைச்சிருந்துச்சு. மேலும் தீனா படம் தல அஜித் சாருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. தீனா படத்தில் தான் அஜித் சாருக்கு தல அப்படின்ற பெயரும் கிடைச்சது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. தல அஜித் சார் பிரவீன் காந்தியோட ஸ்டார் படத்தில் நடிச்சிருந்தார் அப்படின்னா முருகதாஸ் டைரக்ஷனில் தீனா படம் கிடச்சிருந்துருக்காது. தன்னோட அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் பட வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு பிரவீன் காந்தியும் அமைதியாக இருந்திருக்காரு. தல அஜித் சார் வேண்டாம் அப்படின்னு சொன்னக்கப்புறம் ஏன் அப்படின்ற காரணத்தை கூட கேட்காம தன்னோட அசிஸ்டன்ட் டைரக்டரான ஏஆர் முருகதாஸ் டைரக்டர் ஆகிறாரு அப்படின்ற சந்தோஷத்தில் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் ரொம்ப எமோஷனலாக பிரவீன் காந்தி ஷேர் பண்ணியிருக்காரு. இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் பிரபல மியூசிக் டைரக்டரான யுவன் சங்கர் ராஜாவோட இசைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லோருத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ரீசெண்டாக இஸ்லாமிய மதத்தை பின்தொடரும் யுவன் சங்கர் ராஜா தன்னோட அஃபீஷியல் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்விட்டர்னு போட்டிருந்தாரு. அதற்கு ரசிகர்கள் சில பேர் யுவன் சங்கர் ராஜாவிடம் பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கு யுவன் சங்கர் ராஜா பதிலும் அளிச்சிருக்காரு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் இப்போது ரசிகர்கள் வைரலாக்கி வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு ரசிகர் வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா அவர்களே, நான் உங்களோட இசைக்கு ரசிகன், நீங்கள் ஏன் இப்படி பகவத்கீதை பைபிள்னு மற்ற மதங்கள் இருக்கிறத மதிக்காமல் சர்ச்சையை கிளப்பும் வகையிலான பதிவு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ரசிகர் கேட்டிருக்காரு. அதற்கு யுவன் சங்கர் ராஜா வந்துட்டு, நான் எனக்கு பிடிச்ச ஒரு குறிப்பை ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்திலிருந்து எடுத்து என்னோடய சமூக வலைதள பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அப்படியானால் அது எப்படி மற்ற மதங்களை மதிக்கலை அப்படின்ற அர்த்தமாகிடும். இதில் என்ன சர்ச்சை இருக்குது? பிரபலங்களுக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் நம்பிக்கைகள் மற்றும் அடிப்படை உரிமைகளும் இருக்குது அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா பதிலளிச்சிருக்காரு. அடுத்ததாக இன்னொரு ரசிகர் வந்துட்டு, நான் உங்கள் இசைக்கு மட்டுமே ரசிகர், இப்படி நீங்கள் பின்பற்றும் மதத்தை இங்கே பிரச்சாரம் செஞ்சால் நான் உங்கள் பக்கத்துலேருந்து வெளியேறிடுவேன் அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்னை அன்ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு நச்சின யுவன் சங்கர் ராஜா பதிலளிச்சிருக்காரு. அடுத்ததான் இன்னொரு ரசிகர் வந்துட்டு, யுவன் சங்கர் ராஜா உங்களோட பேரை மாற்றுங்க, நீங்கள் இன்னொரு மதத்துக்கு மாறியதுக்கப்புறமும் அந்த நம்பிக்கைக்கு எந்த ஒரு பாகுபாடும் காட்டாமல் இருக்கிறதுக்காக உங்களோட பெயரை மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு ரசிகர் கேட்டிருக்காரு. அதற்கு யுவன் சங்கர் ராஜா வந்துட்டு, நான் ஒரு இந்தியர், நான் ஒரு தமிழர், நான் ஒரு இஸ்லாமியர், இங்கு இஸ்லாமியர்கள் அப்படின்றது அரேபியாவில் மட்டும் இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க, அதனால தான் இந்த மனநிலை உங்களுக்கு இருக்குது. நம்பிக்கையும் இனக்குழுவும் வெவ்வேறானது, மொழியும் இறக்குழுவும் வெவ்வேறானது, தேசியமும் மதமார்க்கமும் வெவ்வேறானது. இந்த அடிப்படை லாஜிக் உங்களை புரியல அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. உங்களுக்கு நேரம் எடுத்து விளக்கியிருக்கேன், ஏன்னா நீங்கள் இந்த மனநிலையை வேறு இருக்க வேணும். இதோட வெறுப்பை நிறுத்திக்கொள்ளுங்க அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா பதிலளிச்சிருக்காரு. அடுத்ததான் இன்னொரு ரசிகர் வந்துட்டு, கொரோனாவுக்கு உங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்ற மாதிரி காட்டமாக கேட்டிருக்காரு. அதுக்கு யுவன் சங்கர் ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஏதோ சிறிதளவில் மக்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு இசை அமைச்சிருக்கேன், இந்த உலக அமைதிக்காக நீங்கள் ஆட்சி இருக்கும் பங்கு தான் என்ன அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா கேட்டிருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவோட அந்த பதில்களும் ரசிகர்களோட கேள்விகளும் இப்போது வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்குது.